தந்தை மகன் துயாவின் பெயராலே. நம் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவின் தொடுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவல் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பள்ளியானது அமலோற்பவும் மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்து தொலைக்காட்சி பள்ளியாகவும் குளோனி சபையின் தலைமை அன்னையின் உடல் நலனுக்காகவும் கருத்து நிறைவேற வேண்டியும் மேரி ஜெகன் 30வது திருமண நாளின் நன்றி பலியாகவும் இறையாசர் வேண்டியும் ஜெனி ஜான்சி கருத்து நிறைவேற வேண்டியும் பவுலின் குடும்ப சமாதானத்திற்காகவும் கருத்து நிறைவேற வேண்டியும் டொமினிக் சேவியம் ஜாக்குலின் கருத்து நிறைவேறவும் நில பிரச்சனை தீரவும் கோவிந்தன் கேன்சர் நோயிலிருந்து விரைவிலே குணமடையவும் அமலநாதன் மங்கள மேரியின் அலெக்ஸ் குடும்பம் நன்றி பலியாகவும் அலெக்ஸ் திருமணத்திற்கு நல்ல வரன் வேண்டியும் ராஜ் ஆரோக்கியம் ஏறி புஷ்பராகும் பிரியங்கா சங்கீதா நன்றிபடியாகவும் மற்றும் ஆரோக்கியம் ஏறியின் உடல் நலத்திற்காகவும் தீய சக்தியிலிருந்து விடுபட வேண்டியும் ஷபியின் குடும்பத்திலே மறித்த துணை அம்மாக்களுக்கு ஆண்மேடை பாற்றிற்காகவும் அருமைநாதன் ஆண்மேடை பாற்றிற்காகவும் கொஞ்சகா சபையிலே உழைத்து மறித்த சிஸ்டர் மத்தியாஸ் மேரி சிஸ்டர் ஜெயசுந்தரம் ஆண்மேடை பாற்றிற்காகவும் ஊத்திருக்கிற செலத்து ஆன்மாக்களுக்காகவும் மகி பாஸ்கல் பிரிட்டோ ஆன்மேடை பாஞ்சிற்காகவும் யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காகவும் மங்களம் கோவிந்தன் அழுமேலு நுஞ்சையின் ஆன்மேலை பாஞ்சிற்காகவும் ஜேவியர் ராஜ் 23வது பிறந்த நாளில் அறைவனுக்கு நன்றி பலியாகவும் கருத்து நிறைவேற வேண்டியும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் சிஸ்டர் பர்னதாவுக்கு விரைவில் விசா கிடைக்கவும் இந்தியா திரும்பவும் பணி சிறக்கவும் மேலுமாக அன்னை நாடி தேடி வந்திருக்கிற மனிதருடைய கருத்துகளுக்காகவும் சிறப்பாக கொடுக்கப்படுகிறது. அன்பா அந்த அன்னையின் பக்தர்களே, இன்று அன்னையாம் திருச்சபையானது புனிதர்களான மறை பணியாளர் ஆண்ட்ரூ டுங்லாக் மற்றும் அவருடைய தோழர்கள் அனைவருடைய மறைசாட்சிகளுக்காகவும் சிறப்பாக நினைவு கூறுகிறது. தெய்வீக திருப்பலியிலே தகுதியானவர்கள் பங்கெடுக்க தடையாயிருக்கின்ற குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் என்று சொல்லலாம். அவற்றை அனைத்து பார்த்து மன வருத்தப்பட்ட இறைவனிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் இறைவனிடமும் எல்லாமல் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவெல்லாம் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. அன்பே உருவான இறைவா, புனித ஆண்ட்ரூ டுங்லாக் மற்றும் அவருடைய தோழர்கள் உம்முடைய பணியாளர்கள் ஆகியவர்கள் கிறிஸ்துவுக்காக பாடுபட வர மருளினீரே. இவர்கள் உமக்காக உயிரெடுக்க தயங்காமல் இருந்தது போல வலுவற்ற நாங்களும் உமது திருப்பெயரை உறுதியுடன் அறிக்கையிட்டு வாட எங்களுக்கு துணை செய்யும். உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்று வாழ்ந்து
ஆட்சியை செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்துவடியாக உம்மை வன்றாடுகின்றோம். புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள். மக்கபெயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் நம் பகைவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். இப்போது நாம் புறப்பட்டு போய் திரு உறைவிடத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுக்கு உரியதாக்குவோம் என்றார்கள். எனவே படைவீரர்கள் எல்லாரும் சேர்ந்து சீயோன் மலைக்கு ஏறி சென்றார்கள். 148 ஆண்டு கிஸ்லேவு மாதமாகிய 9 மாதம் 25 நாள் விடியற்காலையில் அவர்கள் எழுந்திருந்து தாங்கள் எழுப்பியிருந்த புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள். வேற்றினத்தார் பலிபீடத்தை தீட்டுப்படுத்தியிருந்த அதே காலத்தில் அதே நாளில் அது மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்டது. அப்பொழுது பாடல்களும் நரம்பிசை கருவிகளும் யாழ்களும் கைத்தாளங்களும் முழங்கின. எல்லா மக்களும் குப்புற விழுந்து தங்களுக்கு வெற்றி அளித்த விண்ணக இறைவனை வழிபட்டு வாழ்த்தினார்கள். பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை 8 நாள் கொண்டாடி மகிழ்ச்சியோடு எரிபலிகளை செலுத்தினார்கள். நள்ளிரவு பலியும் நன்றி படையலும் ஒப்பு கொடுத்தார்கள். பொன் முடிகளாலும் குமிழ்களாலும் கோவிலின் முகப்பை அணி செய்து வாயில்களையும் அறைகளையும் புதுப்பித்து கதவுகளை மாற்றினார்கள். மக்கள் நடுவே மிகுந்த அக்களிப்பு நிலவியது. வேற்றினத்தாரின் பழிச்சொல் நீங்கியது. ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில், அதாவது கிஸ்லேவு மாதம் 25 நாள் முதல் 8 நாள் வரை அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாட யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ராயல் சபையார் அனைவரும் முடிவு செய்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மூதாதை இஸ்ராயலின் ஆண்டவரே, நீர் எந்தென்றும் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. பல்லவி. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர். செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. பல்லவி. நீரே அனைத்தையும் வாழ்பவர். ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன. பல்லவி. தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செய்தியிலிருந்த வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை
அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 45 முதல் 48 முடியும். அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கழுவர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒடித்து விட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவே நற்செய்தி. அன்பார்ந்த அன்பு பிள்ளைகளே, அன்னையின் பக்தர்களே, இன்றைய நற்செய்தியானது லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய இல்லத்தை கல்வர் குகையாக்கினீர்களே. அன்பார்ந்தவர்களே, ஒரு ஆலயம் என்பது கடவுள் வாடுகின்ற இடம். ஆண்டவர் இயேசு என்னுடைய இல்லம் என்று எருசலேம் பேராலயத்தை பார்த்து சொல்லுகிறார். ஆலயம் பலி செலுத்துவதற்காக மட்டுமல்ல, மாறாக கடவுள் உண்மையாகவே வாழுகின்ற ஒரு இடம் என்று யூதர்களும் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்திலும் எல்லா மக்களும் நம்பினார்கள். ஆகவே தான் ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் அனைவருமாக சேர்ந்து எருசலேம் பேராலயத்திற்கு பவனியாக சென்றார்கள், திரியாத்திரை சென்றார்கள், நடைப்பயணம் மேற்கொண்டார்கள் என்றால் ஆண்டவர் வாடுகின்ற இடத்திற்கு சென்று அவரை வழிபட வேண்டும், அவரை போற்ற வேண்டும் என்பது இந்த இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாக இருந்தது எருசலேம் செல்வது என்பது. ஆகவே இந்த கடவுள் வாடுகின்ற, கடவுள் இருக்கின்ற அந்த இடத்தை பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரை வழிபட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் மக்களை உந்தி தள்ளியது. ஆகவே தான் எருசலேம் பேராலயத்திற்கு சென்றார்கள். அதே போலதான் ஒன்று அரசர்கள் புத்தகம் 9:3 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவான், இதோ மக்களே, என்னுடைய கோவில் எங்கு இருக்கிறதோ அந்த கோவிலை நான் தான் திருப்பிடிவு செய்தேன், அர்ச்சித்தேன், அங்கே என்னுடைய கண்ணும் என்னுடைய இதயமும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே ஒரு ஆலயத்திலே, ஒரு கோவிலிலே கடவுளுடைய கண்ணும் கடவுளுடைய இதயமும் இருக்கிறது என்று சொல்லுவார். மேலுமாக அதே புத்தகத்திலே 1 Kings 8:29 மீண்டுமாக ஆண்டவர் சொல்லுவான், இதோ மக்களே, நீங்கள் என்னுடைய இல்லத்திலிருந்து கோவிலிருந்து நீங்கள் வேண்டுதல் செய்கின்ற போது அவற்றிற்கு நான் செவி கொடுப்பேன் என்று சொல்லுவார். ஆகவே அன்பார்ந்த மக்களே, இப்படி இந்த இஸ்ராயல் மக்கள் ஆலயத்திற்கு சென்று கோவிலுக்கு சென்று இறைவனிடத்திலே தன்னுடைய வேண்டுதல்களை செலுத்துவார்கள். ஏனென்றால் இறைவன் உடனடியாக செவி கொடுப்பார் என்று. அதே வேளையிலே கடவுள் உண்மையாகவே இந்த ஆலயத்திலே கோவிலிலே விற்றிருக்கிறார் என்று மக்கள் நினைத்தார்கள், வழிபட்டார்கள். அதே போலதான் வேதாகமும் சொல்லுகிறது. அன்பார்ந்த மக்களே, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கலக்கங்கள், எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் எல்லாரும் சொல்லுவது, சிறிது நேரம் கோயிலுக்கு போனோம், அந்த கோயிலில் போய் உட்காரணும் என்று சொல்லுவோம். எதற்காக? இங்கு கடவுளுடைய கண்ணும் கடவுளுடைய இதயமும் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் இன்று பலர் நம்மளே ஆலயம் ஆலயமாக, கோவில் கோவிலாக திரியாத்திரை சொல்லுகிறோம். ஆனால் சில வேளைகளில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது சற்று வேதனையாகத்தான் இருக்கும். நானும் சின்ன வயசுல எங்க அம்மாவெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க, வேளாங்கண்ணி டூர் போகலாம், வேளாங்கண்ணி போனோம் அப்படின்ட்டு. அது போறதுக்கு வந்து ஒரு 15 மணி நேரம் செலவு பண்ணி போனா, கோயிலில் உட்காரது ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம், ஒரு பூசை பார்த்ததும் பீச்சு சுத்துறது, கடையில பொறி வாங்குறது, கடல் மிட்டாய் வாங்குறது, இப்படிதான் நான் வந்து செலவு செய்தோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இப்படி ஒரு திரியாத்திரை சென்றாலும், இப்படி ஆலயம் ஆலயமாக சுற்றினாலும், நீங்கள் ஆலயத்தில் எவ்வளவு நேரம் செலவு செய்கிறீர்கள் என்றால், அந்த ஆலயத்தில் தான் கடவுளும் கடவுளுடைய இதயமும் கடவுளுடைய கண்ணும் விற்றிருக்கிறது.
ஆகவே இப்படி பிரசன்னமாய் இருக்கிற இந்த ஆலயத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த ஆலயத்தை நீங்கள் நான் எப்படி ஆர்வத்தோடு தேடி செல்ல வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு கருத்தை தான் இந்த நற்செய்தி கொடுக்கிறது. அதே போல இந்த முதல் வாசகத்திலே வாசிக்கப்பட்ட மக்கவேறு புத்தகத்திலே அதிலே சொல்லப்படுகிறது, இதோ நாம் சென்று அனைவருமாக சென்று இந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துவோம், திரு உறைவிடத்தை தூய்மைப்படுத்துவோம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இறைவன் உண்மையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற இருந்து கொண்டிருக்கிற இந்த ஆலயத்தை நீங்களும் நானும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த ஆலயத்தை நாடி தேடி ஒவ்வொரு நாளும் செல்ல வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். இந்த ஒரு கருத்தை மையப்படுத்தி ஆண்டவருடைய ஆலயத்தை நான் நாடி தேடி செல்வேன், அவருடைய கண்ணும் இதயமும் இருக்கின்ற அந்த ஆலயத்தை நாடி சென்று நான் இந்த ஒரு அனுபவத்தை பெறுவேன் என்ற ஒரு உறுதியோடு பள்ளியில் பங்கெடுப்போம். இறைவன் நம்மையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாக படி ஜெபியுங்கள். இரக்கமே உருவான இறைவா, புகழ் மிக்கவும் உடைய மறை சாட்சியரின் விழாவிலே நாங்கள் அளிக்கும் இந்த காணிக்கு உமக்கு உகந்ததாயிருப்பதாக, இந்த பலியின் ஆற்றால் எங்களை தூய்மையாக்கி எங்கள் திருப்பணி உமக்கு உகந்ததாயிருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவனாகியும் கிறிஸ்துவடையாகவும் மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாடும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாடும் இவ்விடத்தில் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியுமாகும், எங்கள் கடமை அமைப்பு கூறிய செயலுமாகும். ஏனென்றால் உம்முடைய மறை சாட்சிகளான புனித ஆண்ட்ரூடும் மற்றும் அவருடைய தோழர்கள் உமது பெயர் விலங்கு கிறிஸ்துவை கண்டு பாவித்து ரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றனர்.
இவ்வாறு நெருங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தவங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடமடைத்து அவர்களை உமக்கு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மேம் ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மறுபனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நின்று செலுத்தி தம் சிலருக்கு அளித்து அவருக்கு உரியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். விரைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளையும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று ஊடியம் புரிய தகுந்தவன் என நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் மத்தத்திலும் மகிழும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் ஆடுகிறோம். இறைவா உலகெங்கும் பரவிருக்கும் இது திருச்சபை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேர் ஆயர் ஆண்டனி ஆனந்தராயர் ஏனி ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் ஆகிய அனைவர் முனைவை குறிந்தரலும். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவேடிய செய்தரலும். எங்கள் அன்பார் ஆண்டவரே, இது வந்து அற்புதமான காலை வேளையிலுமே நாடு தேடி வந்திருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதி ஆண்டவரே. இது வந்து தெய்வீக திருப்பலி எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக இவர்கள் ஒப்புக்கொடுத்து வைக்கின்றார்களோ அத்தனை விண்ணப்பங்களை நீ தம்மை எடுத்து பார்க்கும்படியாக வேண்டுகிற ஆண்டவரே. இதோ இந்த ஆலயத்திலே பொழுது ஆள்படிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் தொலைக்காட்சியோடியாக திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கிற ஜெபித்து கொண்டிருக்கிற பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் உடைய வல்லமேல கருத்தினால் தொட்டு ஆசீர்வதி ஆண்டவரே. அவருடைய மண்டாட்டுகளை அவருடைய விண்ணப்பங்களை நீதாமே செவி கொடுத்து கேட்கும்படியாக வேண்டுகிற ஆண்டவரே. மேலும் அங்கிருக்கிற எல்லா குழந்தைகளையும் சிறுவர் சிறுமிகளையும் இளைஞர் இளம் பெண்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதித்து நல்ல வளமையான எதிர்கால வாழ்வை
அவர்களுக்கு நேர்தாமை கொடுத்து கொள்ளும்படியாக வேண்டுகிற மாண்டவரே, மேலும் அங்கிருக்கிற திருமணமான தம்பதிமார்களை ஆசீர்வதிய மாண்டவரே, குழந்தையை பாக்கியத்திற்கு ஆட்சேபிக்கின்ற மகனை மகளை ஆசீர்வதிய மாண்டவரே, குடும்பத்தில் சமாதானத்திற்காக பொருளாதார நெருக்கடியிலிருந்து முழுமையான விடுதலை அடையும் முடியமாக, மேலுமாக பசாசின் சூழ்ச்சிகள் பெலிசின கட்டுகளால் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கவலையோடு கண்ணீரோடு மை நாடுத்தில் இருந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு இருக்கின்ற அத்தனை நோயிலிருந்தும் முழுமையான விடுதலை நேர்தாமை கொடுத்துள்ளபடியாக உண்மை தாழ்மையுடன் என்று ஆண்டுகிறோம். உயர்த்தல் நம்பிக்கையுடன் இருந்த போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் அனைவருந்து ஒளிமிக்கவும் திருநேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும். இறைவனின் கன்னித்தாயான மற்றமைக்க மரியாள் அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித சவேரியார், புனித ஜான்போஸ்கோ, புனித அந்தோனியார், புனித அப்போஸ்தலர் என்று நாங்கள் விடாயெடுக்கின்ற நம்முடைய மறை சாட்சிகளான ஆண்ட்ரூ டூங்லாக் மேடும் அனைவருடைய கருத்துக்களை நிதாம் எடுத்து பார்க்கும்படியாக வேண்டுகிறோம். உம் திருமண இயேசு கிறிஸ்து படியாக உண்மை புகழ்ந்து வர மறள உண்மையும் என்று ஆடுகிறோம். இவர் வழியாக இவருடைய இவரில் எல்லாவல் இறைவனாகிய தந்தையே துயாவை நன்று பெல் எல்லா புகழும் ஆற்றையோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வழிப்பனையால் பச்சை பெற்ற அனைவரும் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்தனம் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நாங்கள் அமைதியையும் அமைதியை கனிவுடன் அருளமை என்று ஆடுகிறோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என் போசுகளுக்கு மடிந்திரேன். இதோ எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பெற்படுத்தாமல் திருச்சபின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் அறை மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் அகில உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்துள்ள திருவுலம் கொள்வீராக. வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நேரே, ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் இதோ இறைவனின் சமரி. இவரே உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இவர்தாம நம் அனைவரையும் பார்த்த மகனே மகளே, ஆலயம் என்பது கோவில் என்பது இதோ நானும் என்னுடைய தந்தையும் வாடுகின்ற ஒரு அற்புதமான இடம். இதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுகிற தெய்வன் இவர். தெய்வீக திருமிருந்து கிடைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பெறுபெற்றவர்கள்.
நன்றி கௌரி மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, வானக அப்பத்தால் வளமடைந்த நாங்கள் கிறிஸ்துவின் ஒரே உடலாக இணைக்க பெற்றிருக்கின்றோம். உம்முடைய புனிதர்களாகிய புனித ஆண்ட்ரூ டுங்லாக் மற்றும் அவருடைய தோழர்களும் நம்மளை சாட்சியர்களை பின்பற்றி நாங்கள் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து ஒருபோதும் அகலாதிருக்கவும் எங்களை அன்பு செய்யும் அவருக்காகவே இன்னல் அனைத்தையும் உறுதியுடன் சந்தித்து மேற்கொள்ளவும் ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகியும் கிறிஸ்துவடியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தோயாவின் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதி பாராக. சென்ற வாரங்கள் திருப்பதி நிறைவேறு செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. அருளடைந்த மருவி வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்ட வல்லீரே உம்முடைய திருவயிற்றின் துணையாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. பார்வார்களாக தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.